அவியல் அப்படிங்கிறது ஒரு பிரமாதமான ஒரு ரெசிபி. அது நிறைய வெஜிடபிள்ஸ், நல்ல ஒரு மெலஞ்சோ ஆஃப் ஆல் வெஜிடபிள்ஸ். அதில் முக்கியமாக சில வெஜிடபிள்ஸ் தான் காராமணி, வாழைக்காய், உருளை, பூசணி, முருங்கை, இந்த மாதிரி ஒரு ஒரு அது ரொம்ப முக்கியம் அவியலுக்கு. மற்றபடி நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் அதில் போட்டுக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும், நான் உங்கள் சீதா பேசுகிறேன். வெல்கம் டு சீதாஸ் பிரீஸ். இன்றைக்கி வந்து நம்ம அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவியலுங்கிறது நிறைய, இப்போ கேரளாவில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, பெங்களூரில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து அதை மிக்ஸ்சர் ஆஃப் ஆல் இப்படின்னு கிடையாது, சாதாரணமாக ஒரு அவியல் எங்கள் வீட்டில் அவியல் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, இட் இஸ் வெரி ஹெல்த்தி. இதுக்கு வந்து ஒரு அரை முடி தேங்காய், அப்புறம் ரெண்டு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் பச்சரிசியை வந்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு இது போட்டு, ஒரு ஆறு பச்சை மிளகாய் காரத்துக்கு இதை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் இங்கே பாருங்கள், உருளை, வாழைக்காய், முருங்கைக்காய் ரொம்ப இளைச்சி போயிருக்கு, எங்கள் மரத்தில் வந்த ஒரு ரெண்டு முருங்கைக்காய் அது ரொம்ப இளைச்சிருக்கு, தட்ஸ் ஓகே. இது வந்து தோசைக்காயின்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இந்த வெஜிடபிள் சாப்பிடும்போது அது நல்லா ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து ரொம்ப நல்லா அதோட நல்லா மர்ஜ் ஆகிருக்கும் இந்த வெஜிடபிள். அது கேரட்டு, கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, இளைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது கொத்தவரங்காயில். அது அப்புறம் வந்து பீன்ஸு, ஜுக்கினி போட்டிருக்கேன், எல்லோ ஜுக்கினியும் அந்த ஒரு க்ரீன் ஜுக்கினி, இதெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக அது நல்ல ஒரு நல்லா இருக்கும் அது பண்ணும்போது, ட்ரை பண்ணி பண்ணலாம் நம்ம. இதுக்கு வந்து நம்ம அவியலுக்கு கோக்னட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம், இந்த கோக்னட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து எல் ஆயில், கணேஷ்னு ஒரு நண்பர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து கோயம்புத்தூரில் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் கொதிச்சிருச்சு, நம்ம ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து கருகப்பில்லை தான், இந்த ஸ்மெல் தான் அதுக்கு ஹைலைட்டு, கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஹார்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், உருளை, இந்த முருங்கை, வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை போட்டுக்கலாம். கேரட்டும் போட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக வெந்துடும், கொஞ்சம் லேட்டாக போடலாம். அது இந்த கொத்தவரங்காயில் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஈவன் இந்த பீன்ஸ் கூட கொஞ்சம் அதை அப்படியே டாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கோல்ட் கம்ப்ரஸ்ட் ஆயில் நான் ஏன் யூஸ் பண்ணுவேன்னா, அந்த கோல்ட் கம்ப்ரஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற குட்னஸ் வந்து அப்படியே இருக்கும். நார்மலாக இருக்கிறது அது வந்து அரையும் போதே அது ஹீட் ஆகுது இல்லையா, அதில் ஒரு நல்ல விஷயங்கள் கம்மி ஆகும் அதில். ஸோ இது பெஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாகவே கோல்ட் கம்ப்ரஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது, அதில் கோக்கனட் ஆயில் எஸ்பெஷலி அந்த வாசம் அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் வெஜிடபிள்லாம் போட்டோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸில் நல்லா கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம மற்ற வெஜிடபிள் சாஃப்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ்னால் நம்ம இப்போ இதில் கலந்துடலாம். இது வந்து எல்லோ ஜுக்கினி, இது வந்து அந்த தோசைக்காயின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அது இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து அந்த க்ரீன் ஜுக்கினி, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். இதெல்லாம் சாஃப்ட் தானே, இது சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ கலர்ஃபுல்ல நல்லாயிருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவியல். என்னடா என்னென்னமோ தோசைக்காய் போட்டிருக்காங்க, ஜுக்கினி போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும் அந்த ஜுக்கினி. அதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து அதை அப்படியே அள்ளி நம்ம சாப்பிடும்போது அது சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம இஷ்டம் தான் வெஜிடபிள்ஸ் தான், ஒரு சில வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக போடணும் அப்படிங்குவாங்க, அது நம்ம போட்டோம், மற்றபடி நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். வெள்ளை பூசணி கூட போடலாம்,
பொடலங்காயும் போட்டு பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். 100 கிளாஸ். ஓகே, இது கொஞ்சம் இப்படியே வேகட்டும். ஆக்சுவலி வந்து குக்கரில் போடுவாங்க, வேண்டாம் அது ரொம்ப ஸ்மாஷ் ஆயிரும். இதில் வந்து நம்ம சாஃப்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகாமல் வெஜிடபிள் அப்படியே இருக்கும். ஸோ இது இப்படியே வேகட்டும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக ஆயிடுச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கலக்கலாம். இப்போது அவியல் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தயிர் கலந்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இது கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி, இல்லை வந்து அடைக்கு கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் வாட்ரியாக இல்லாமல் இப்படி இருந்தால் சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், வெரி நைஸ். ஓகே, இதை ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு ஹை ஃப்ளேமில் வைக்கலாம், 2 நிமிஷம். அது நல்லா அப்படியே கொத 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 கொதன்னு வரும்ல, அப்போ இறக்கிடலாம், ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தயிர் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடும், அது நல்லாயிருக்கும், கொஞ்சம் லைட் கிரேவி அப்படி இருக்கும். ஓகே, இட்ஸ் ரெடி. நான் நம்ம இறக்கலாம். இறக்கும்போது இந்த தேங்காய் எண்ணெயை மேலே அப்படியே விட்டுடலாம். இப்போ ஃப்ளேவர் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போட்டு ஆயில் போட்டாச்சு. வா, எவ்வளோ கம கம கமன்னு சூப்பராக இருக்குங்க. இது ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம், அடை போட்டு வச்சு சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம். ஒரு பவுலில் ஒரு மீல் டன், ஒரு பெரிய பவுலில் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஹெல்தியான ஒரு விஷயந்தான் இந்த அவியல் அப்படிங்கிறது. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம உப்பு பார்க்கலாம். ஸோ சாஃப்ட் அண்ட் ஸோ நைஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க, வெரி நைஸ். சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஒரு டிஷ்ஷில் மாற்றிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நவ் இட்ஸ் பர்ஃபெக்ட் டு ஈட். சூப்பரான ஒரு அவியல் ரெடி. இப்போ வந்து எங்களுக்கு இதுதான் லன்ச், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முக்கியமான ரெசிபி இது, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் ரொம்ப ரெகுலராக பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ்லலாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரசித்து கமெண்ட்ஸ் போடுறீங்க, தேங்க்யூ ஸோ மச். அதெல்லாம் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. என்னோடய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கேட்ட வீடியோஸ் எல்லாம் கூட நான் ஸ்லோவாக ஒன்றுனா போடுறேன். ஃபேஸ் பேக் பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க, ஹேருக்கு இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அந்த டிப்ஸ் எல்லாம் ஸ்லோவாக உங்களுக்கு நான் போடுறேன். குக்கிங் ஒரு சிலது நீங்கள் கேட்டிருக்கீங்க, பிரியாணி அப்புறம் வேறு என்னென்னமோலாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது அந்த ரெசிபியெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். உங்கள் என்கரேஜ்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் இஸ் அ பூஸ்ட். நிறைய சமைச்சு கொடுக்கணும், நிறைய கார்டன் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல, அதனால் வந்து தம்ஸ்அப் மட்டும் நான் போட்டுடுறேன். கொஞ்சம் பிஸியாக ஷூட்டிங்லாம் இருக்கிறதுனால எனக்கு அது மட்டுமே தான் இப்போ பண்ண முடியுது. தப்பாக எடுத்துக்காதீங்க, கீப் கமெண்டிங். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.